காயம் காரணமாக இலங்கை டெஸ்ட் தொடரில் முரளி விஜய் பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு பதிலாக ஷிகர் தவான் அணியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருக்கிறது. இந்திய டெஸ்ட் அணியின் தொடக்க வீரராக களமிறங்கி வந்தவர் தமிழகத்தைச் சேர்ந்த முரளி விஜய். ஆஸ்திரேலிய அணியுடனான டெஸ்ட் தொடரின் போது அவருக்கு கையில் காயம் ஏற்பட்டது. இந்த காயத்தால் ஐபிஎல் தொடரிலும் முரளி விஜய் பங்கேற்கவில்லை. இதனிடையே லண்டனில் சிகிச்சை பெற்று வந்த முரளி விஜய் ஓய்விலிருந்து வந்தார். முரளி விஜயின் காயம் குணமடைந்ததை தொடர்ந்து இலங்கை அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணியில் சேர்க்கப்பட்டார். இந்த நிலையில் பயிற்சி ஆட்டத்தின் போது அவருக்கு மணிக்கட்டில் வலி இருப்பதாக உணர்ந்தார். அவரை பரிசோதித்த பிசிசிஐ மருத்துவக்குழு ஓய்வெடுக்கும்படி அறிவுறுத்தியது. இதனால் இலங்கை தொடரில் அவர் இடம்பெற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனையடுத்து அவருக்கு பதிலாக ஷிகர் தவான் அணியில் இடம்பெறுவார் என பிசிசிஐ அறிவித்திருக்கிறது. இதன் மூலம் கடந்த அக்டோபர் 2016 ஆண்டுக்கு பிறகு இந்திய டெஸ்ட் அணியில் ஷிகர் தவான் தற்போது மீண்டும் இடம் பிடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோல்ஃப் விளையாட்டு வீராங்கனைகளுக்கு புதிய ஆடை கட்டுப்பாடுகளை பெண்களுக்கான தொழில்முறை கோல்ஃப் சங்கம் வெளியிட்டிருக்கிறது. உலக பணக்கார விளையாட்டுகளில் கோல்ஃப் போட்டியும் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது. ஆடவர்களைப் போல கோல்ஃப் விளையாட்டில் பெண்களும் அதிக அளவில் முத்திரை பதித்து வருகின்றனர். இந்த நிலையில் கோல்ஃப் விளையாட்டு வீராங்கனைகளுக்கு புதிய ஆடை கட்டுப்பாடுகளை பெண்களுக்கான தொழில்முறை கோல்ஃப் சங்கம் அறிவித்திருக்கிறது. அதன்படி வழக்கமான காலர் வைத்த பனியன், பிளக்கிங் நெக்லைன்ஸ், ஸ்கர்ட் அல்லது ஷார்ட்ஸ் இல்லாத லெகின்ஸ் ஆகிய ஆடைகளை கோல்ஃப் விளையாட்டின் போது வீராங்கனைகள் அணிய அனுமதி இல்லை என தெரிவித்திருக்கிறது. மேலும் நீளமான ஸ்கர்ட் மற்றும் ஷார்ட்ஸ் கீழ்ப்பகுதி தெரியாத அளவிற்கு போதிய நீளம் இருக்க வேண்டும். போட்டிகள் தொடர்பான பார்ட்டிகளில் பங்கேற்கும் போது இந்த ஆடையைத்தான் அணிய வேண்டும். தொழில்முறையான படத்திற்கு தங்களுடைய விளையாட்டின் ஆடைகளைத்தான் அணிய வேண்டும். இல்லையென்றால் ஜீன்ஸ் அணியலாம். ஆனால் ஓட்டைகள் உள்ள ஜீன்ஸ் அணியக்கூடாது எனவும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் இந்த ஆடை கட்டுப்பாடு நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும், மீறினால் $1,000 அபராதம் விதிக்கப்படும் என்றும், 2வது முறை விதிகளை மீறினால் 2 மடங்கு அபராதம் விதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.